தமிழகத்தின் தெற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்ப சலனத்தின் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், மதுரை, தர்மபுரி, நாமக்கல், நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக சேலம் மாவட்டம் சங்கரகிரியில் 12 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் மணல் மேல்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வறண்ட வானிலையே தொடரும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: புல்புல் புயலானது தற்பொழுது அதிதீவிர புயலாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. மீனவர்கள் அடுத்த 2 தினங்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். பனி இல்லை, இது வந்து இப்போ இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கறது காலையில் இருக்கிறது வந்து காலையில் பார்க்கறது வந்து நமக்கு இந்த புகையும் அந்த நீர ஈரப்பதத்தை அந்த கால நேரத்தில் வந்து அது வந்து உறிஞ்சிக்கிறதுனால அது ஒரு ஸ்மாக்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் அந்த இது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அதிகமாக மாசு அடைஞ்சு இருக்குது. ஏன்னா மேலே வந்து ரெண்டாவது வந்து வெப்பநிலை வந்து ஒரு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர் உயரத்தில் சாதாரணமாக வெப்பநிலை வந்து கீழேருந்து மேலே போகும்போது குறைஞ்சிட்டு போகணும். ஆனால் ஒரு 700 மீட்டர் உயரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா வெப்பநிலை வந்து அதிகமாகும். அதனால் இந்த நம்ம இதை நம்ம இந்த ஆட்டோமொபைல்ஸ் அந்த வாகனங்களுடைய புகை அப்புறம் நம்மளுடைய இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லையா அதனுடைய புகையெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்குது. இது ஒரு இந்த காரணத்தினாலேயும் காற்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியை பொறுத்தவரை சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காற்றின் வேகம் இல்லை, அதாவது காற்று வீசவே இல்லை. மாலை நேரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நேரத்துலேருந்து பார்த்திங்கன்னா காற்றினுடைய வேகம் இல்லாததுனால கடந்த 3-4 தினங்களாக இங்கே இருக்கிற அந்த காற்றின் மாசானது சென்னை விட்டு நீங்காத காரணத்தினால் உங்களுக்கு வந்து இந்த அதிக மாசு அடைந்த மாதிரி தெரிகிறது. இது வந்து இன்னும் 2-3 நாட்கள் காற்று வீச ஆரம்பித்தவுடன் இது மாறிவிடும். அதுதான் சொல்கிறேன், இப்போ வந்து இந்த புகை வந்து சாதாரணமாக வந்து காற்று அடிக்கும் போது இங்கேருந்து நகர்ந்துடும். இப்போ காற்று வீசாதப்ப நீங்கள் புகை நம்ம மட்டும் உருவாக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மேலே போகாது, அதை தாண்டி போகாது. அதுதான் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்குது. அது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அது பேர் இன்வெர்ஷன் லேயர்ன்னு சொல்லுவோம். அதாவது வெப்பநிலையில் முரண் மாறுபட்டு இருக்கு, சாதாரண நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்குது. அதனால் வந்து இருக்கிற புகை எல்லாமே நம்ம இந்த வளிமண்டலத்தின் இந்த 700 கிலோமீட்டரில் 700 மீட்டர் உயரத்துக்குள்ளேயே இது எல்லாமே இருக்குது. அது சிட்டிக்குள்ளே நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே கடந்த 3-4 தினங்களாவது காற்றின் வேகம் இல்லாத காரணத்தினால இந்த அனைத்து அந்த புகை எல்லாமே இங்கே அறிகிறேன்.